கைஸ் இந்த வீடியோல ஒரு ரொம்பவே கஷ்டமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். லியோ படத்தோட ஆடியோ லான்ச் பத்தி தான் பேச போறோம். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். தளபதி விஜய் நடிச்சு லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல வெளியாக போற படம் தான் லியோ. இந்த படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பை விட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்துச்சு ரசிகரோட மத்தியில. நேத்து வரைக்கும் ஆடியோ லான்ச்சுக்கான அப்டேட்டுக்காக ட்விட்டர்ல எவ்வளவோ பேர் வந்து காத்துட்டு இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நேத்து நைட்டு 10 மணிக்கு படக்குழு வந்து ஒரு அப்டேட் விடுறாங்க. அந்த அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பாஸ் கேட்டு அதிகப்படியான கோரிக்கைகள் வந்ததாலும் பாதுகாப்பு காரணத்துக்காகவும் லியோவோட ஆடியோ லான்ச்சுல வந்து நடத்தாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி எந்த அரசியல் அழுத்தமோ காரணங்களோ கிடையாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து செம்மையா டவுட் ஆகுது. அவரை பார்த்தாலே ஏன் தான் இப்படி பயப்படுறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இப்பதான் அவருக்கு வந்து அவரோட பாட்டு நார் ரெடி தான் சாங்க்கு இவ்வளவு ப்ராப்ளம் கழிச்சு இப்போ ஆடியோ லான்ச் வைக்கலான்னு முடிவெடுக்கும் போது இப்படி வந்து நடக்கும்போது ரொம்பவுமே ஒரு வருத்தத்தை தான் ஏற்படுத்துது. இதுக்கு காரணமானவங்களா நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன் நான் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, படக்குழு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. ஆடியோ லான்ச் வந்து இப்ப வரைக்குமே எங்க வைக்கிறோம் எங்க வைக்கிறோம்னு கன்ஃபார்ம் ஆகல, ஆனா ஆடியோ லான்ச் வந்து கன்ஃபார்ம் வைக்கிறோம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இவங்க ஆடியோ லான்ச் வைக்காதக்கு காரணம் சொல்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மொக்கையா இருக்கு. ஒரு ஆடியோ லான்ச்சோட பாஸுக்காக இவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச் நடத்தாம வைக்கிறோம் இவங்க. ஒரு மூவி டிக்கெட்டுக்காக ரொம்ப ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் ஆட்டமே இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. கைஸ் இந்த வீடியோவை ஆடியோ லான்ச்சுக்காக வெயிட் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. எந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அதில் போட்டுக்கோங்க.